ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அந்த அதிகாரத்தின் 22 33 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். 22 வசனம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபமண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4 இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இயேசு அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும், ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே கொஞ்சத்தை கொண்டு ஒரு மிரக்கிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், பெருக்கலின் அற்புதத்தை செய்து ஜனங்களை பசியார போஷித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஏன் அவர் ஜனங்களை அனுப்பி விட்டு கொண்டு இருக்கும் பொழுதே சீஷர்களை வேகமாக படவில் ஏறி அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதே சம்பவத்தை மற்ற சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். இவரை இந்த போஜனத்து நிமித்தம், இந்த உலகத்தின் போஜனத்து நிமித்தம் அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக அவர்கள் மனதாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, கொஞ்சம் சாப்பாடாக இருந்தாலும் இவர் எளிதாக மல்டிப்ளை பண்ணி தந்து விடுகிறார். நாம் சிறிதளவு பிரயாசம் எடுத்தால் போதும் அவர் நாம் எல்லாருக்கும் தேவையான போஜனத்தை மட்டுமல்ல மீதியான துணிக்கைகளையும் எடுக்க வைக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக எப்படியாவது வைத்து கொண்டால் நமக்கு போஜனத்திற்கு பஞ்சமில்லை என்கிற ஒரு உணர்வோடு அந்த ஜனங்கள் அவரை ராஜாவாக்க எத்தனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த விஷயத்திலே அவர் வெளிப்பட விரும்பவில்லை. அவர் இவர்கள் எதிர்பார்க்கிற அந்த ராஜாவாக இந்த பூமியிலே வரவில்லை. அது பிதாவின் பரிபூர்ணமான நோக்கமாகவும் இல்லை. அவர் நமக்காகவும் நம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையிலே அறையுண்டு மறித்து என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்கிற அந்த பரலோக சிம்மாசனத்திலே ராஜாவாக இருக்கும்படியே சித்தம் கொண்டிருந்தார். இந்த சீஷர்களை காரணம் என்னவென்றால், இன்றைக்கும் நம் மூலமாக ஆண்டவர்
அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது நாம் எளிதாக மற்ற மனிதர்களால் கவரப்படுகிறோம். நாளடைவிலே அது இயேசு கிறிஸ்துவை நாம் நம் மூலமாய் காண்பிப்பதற்கு பதிலாக நம்மை முற்படுத்தி காண்பிக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால்தான் அந்த அற்புதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் சோஸ்திரம் பண்ணி அப்படி சீடர் கையிலே கொடுத்த பிறகு அது சீடருடைய கையை தான் அந்த அற்புதம் அவர் பீத்து கொடுக்க பெற்றுக்கொண்டே போனதை நாம் வாசிக்க முடியும். எனவே இப்பொழுது சுற்றிலும் இருக்கிற இந்த 5000 புருஷர் மற்றும் ஸ்திரீகள் சிறு பிள்ளைகளுக்கு சீடர்கள் ஒரு மிராக்கிள் ஒர்க்கிங் பீப்புளாக கண்களிலே தென்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் ஆசீர்வதித்து கொடுத்து விட்டார். சீடருடைய கையிலே குறைவுபடாமல் போஜனம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ராஜாவாக முயற்சி செய்கிறார். ஆனால் சீடர்கள் இந்த சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டால் அவர்களை தப்புவிப்பது கடினம் என்பதை இயேசு உணர்ந்தவராய் சீடர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவரை துரிதப்படுத்தினார் என்று பார்க்கிறார், வேகப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறி அங்கே தனிமையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீஷர்களை அவர்தான் படவில் ஏறி அனுப்பிவிட்டார், படவில் ஏற்றி அனுப்பிவிட்டார். ஆனால் நடுக்கடலிலே எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அந்த படகு இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட சீஷர்கள் இருந்த அவரினால் அனுப்பப்பட்ட அந்த படகு அலைகளினால் அலைவுபட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய விருப்பத்தை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை படகும் இதுபோல அலைவுபடுவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இயேசுதான் நம்மை இப்படி போ இந்த வழியிலே போகச் சொன்னாரா என்கிற சந்தேகமெல்லாம் எளிதாய் வந்துவிடும். இரவின் 4 ஜாமம், அதாவது அதிகாலை 3 to 6 மணிக்குள்ளாக அந்த வேளையிலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். எந்த பிரச்சனை சீஷர்களுக்கு பெரிதாய் காணப்பட்டதோ அந்த சமுத்திரத்தின் ஜலம், அந்த அலைகள், இவைகள்தான் அந்த படவை அமிழத்தக்கதாய் அதை அலக்களித்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே தண்ணீர், அதே சமுத்திரத்தின் ஜலம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய பிரச்சனைகளினாலே அலைவுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நின்று நம்மை வாட்டும் பொழுது நாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களுக்கு கீழாக உள்ளவை என்பதை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் அழகாக சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல, வேண்டுமா நான் சொல்கிறேன், சகல அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போய் நீங்கள் சீஷராக்குங்கள் என்று சொல்லி சொன்னார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரச்சனைகள் ஆண்டவருடைய கால்களுக்கு கீழாய் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். அநேக நேரங்களிலே சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நம்மால் நமக்கு அருகிலே
இருக்கிற ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. சீஷர்களுக்கும் அப்படித்தான் நேரிட்டது. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் அவர் அங்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் நடுக்கடலிலே இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தை நிமித்தமாய் அவர்கள் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நேரிடுகிறது. இயேசு கிறிஸ்து தங்களுக்கு அருகில் அவர் நடந்து வருவதை அவர்கள் உணராமல் போனார். பயத்தோடு அதிக பயத்தை ஏற்படுத்தும் விதமாய் ஆவேசம் என்று பயத்தினால் அவர்கள் அலறினார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உடனே அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படாதிருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் பயப்பட வேண்டும். பாவம் செய்ய நாம் பயப்பட வேண்டும். அதுபோல இயேசுவை அறியாதபடி, அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி மரித்து போன மனிதர்களுக்காய் நாம் துக்கிக்க வேண்டும். மற்றபடி நாம் துக்கப்படுவதிலே எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் நமக்கு ஏது வரும்பொழுது நாம் நமக்கு அருகில் உள்ள அல்லது நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவராய் நமக்குள்ளே ஜீவிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை உணர்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தோம் என்றால், வாழ்க்கையிலே போராட்டங்கள் கலக்கங்கள் மிகுதியாய் வரும்பொழுது நம்முடைய மாம்ச சிந்தை நம்முடைய ஆவியை மேற்கொள்ள முயற்சிக்கும் பொழுது நாம் அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவரை துதிப்பது, அவருடைய சமூகத்திலே ஜெபிப்பது, அது இந்த இப்படிப்பட்ட பயங்களை நம்மை விட்டு நீக்குவதற்கு ஆண்டவரால் தரப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சொந்த பாஷையிலே நம்முடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு அந்த பாஷையின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்கிற ஒரு சக்தி இருக்கிறபடியினாலே நாம் விசுவாசத்தை பூரணமாய் பிரயோகிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு பதிலாக நாம் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, முதலாவது நாம் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. இது விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது நிமித்தமாய் நாம் ஒரு புது பலனோடு ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண முடிகிறது, சத்துருவை மேற்கொள்ள முடிகிறது. எனவே வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நாம் பயப்பட வேண்டிய திகிலடைய வேண்டிய காரியங்கள் வரும்பொழுது நாம் முதலாவது நாம் நினைத்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். வேதம் அழகாக சொல்கிறது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், தேவன் அவனோடு இருந்தார். தாவீது தெளிவாக சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்லி சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு உணர்வு பாருங்கள். நம்முடைய விசுவாச குறைச்சலுக்கு பிரதானமான மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு நம்மோடு இருப்பதை நாம் அவ்வப்போது மறந்து போவதுதான் காரணம். எனக்கும் சேர்த்து தான் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இயேசு நம்மோடு இருப்பதை
அவ்வப்போது நாம் மறந்து போகிறோம். ஆங்கிலத்திலே இதை செலக்டிவ் அம்னீசியா என்று சொல்லி சொல்லலாம். உலகத்திலே அநேக காரியங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஒரு காரியம் அநேக வேளையிலே நமக்கு மறந்து போகும். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இயேசு உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இது மிகவும் முக்கியம். பாருங்கள், வேதாகமத்திலே, முழு வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய உற்சாகத்தினால்தான் அநேக வேளையிலே அவருக்கு அவப்பெயர் வருவதை நாம் பார்க்க முடியும். பேதுரு ஜலத்தின் மேல் இயேசு உடனே கூட நடக்க விரும்புகிறார், அவர் அந்த காரியத்தை செய்து பார்க்க விரும்புகிறார், ஆனால் அமிழ்ந்து போகிறார். அற்ப விசுவாசியே என்று சொல்லி ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கிறார். அநேக வேளையிலே பேதுருவை குறித்து நாம் பிரசங்கங்களை கேட்கும் பொழுது பேதுரு அற்ப விசுவாசி, அவர் அமிழ்ந்து போனார், சுற்றுச்சூழலை பார்த்தார் என்பதை நாம் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்திலேயும் நாம் பார்க்கும் பொழுது அவர் பேதுருவை குறித்து, நீங்கள் எந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் பேதுரு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால் ஒருவரும், அவர் அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுஸ்தமானார்கள், அவர் தேவாலயத்திலே பிறவியிலே சப்பானியாக இருந்தவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டார், அவர் தலைகீழாய் செல்வையில் அறிந்து மறித்தார், அல்லது அநேக விசுவாசிகளை தட்டி எழுப்பினார், அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேருக்கு அதிகமானோர் ஒரே பிரசங்கத்திலே ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள், சபையை கட்டினார் என்று சொல்லி யாரும் சொல்ல மாட்டார்கள். பேதுரு மறுதளித்தார் என்று ஒரே வரியிலே அவருடைய மொத்த காரியங்களையும் முடித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். பேதுரு மட்டும்தான் மறுதளிப்பதற்கு அந்த இடத்திலே தைரியமாய் அந்த பிலாத்துவனுடைய அரண்மனையிலே இருந்தார். இப்படி நாம் சிந்திப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுபோல் மொத்த சீஷர்களும் இருக்கும் பொழுது பேதுருவுக்கு மட்டும்தான் ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்று அந்த ஆர்வம் வந்தது. மற்றவருக்கு 11 பேருக்கும் அந்த ஆர்வம் வரவில்லை. இந்த ஆர்வத்தை அற்பமாய் எளிதாய் நாம் எண்ணிவிடக்கூடாது. நன்றாக யோசித்து பாருங்கள், ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும். எந்த ஜலம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இன்னும் படகு ஆடிக்கொண்டே தான் இருக்கிறது, காற்று வேகமாக வீசிக்கொண்டே இருக்கிறது, அலைகள் பேரலைகளாக எழுந்து படவை அலக்கழித்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே எந்த ஜலம் பிரச்சனையை ஏற்படுத்துகிற அந்த தண்ணீர் இயேசுவனுடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறதோ, அதுபோல அதே தண்ணீர் தன்னுடைய பாதத்திற்கு கீழாகவும் இருக்க வேண்டும், பிரச்சனைகளுக்கு மேலாய் தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு விரும்புவதை நாம் பார்க்கலாம். இதை நாம் பேதுரு ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய விரும்பியதாய் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஜலம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே பேதுரு ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்து, அவர் நீரே என்றால் நானும் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் கட்டளையிட்டார், பேதுருவும் நடந்தார். வேதாகமத்திலே ஜலத்தின் மேல் நடந்த இரண்டு பேரைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். இயேசு, மற்றொருவர் பேதுரு. பேதுரு நடந்தார் என்று பார்க்கிறோம், நடந்தார். சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, சத்துரு சோதிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் அந்த சோதனைகளை நாம் எதிர்கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். சோதனைகளை விட்டு கடந்து போகக்கூடாது, சோதனைகளின் மேல் நாம் நடந்து போக வேண்டும். இதை நாம் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும். பேதுரு
படவிலிருந்து அவராகத்தான் இறங்குகிறார். எவ்வளோ ஒரு துணிச்சலான காரியம் பாருங்கள், இறங்கி ஜலத்தின் மேல் நடந்து போகிறார். நடந்து போகிற அவர் இப்பொழுது சூழ்நிலைகளையும் மற்ற காரியங்களையும் பார்க்கும் பொழுது, அவர் அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அமிழ்ந்து போவதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே ஆண்டவருடைய வழிநடத்துதல் இரண்டு இடங்களிலே வெளிப்படுகிறது. ஒன்று, படவில் ஏறி அக்கறைக்கு போகும்படி அவர் சீஷர்களை சொல்லி அனுப்பின காரியம். இரண்டாவது, பேதுருவை வா என்று சொன்ன காரியம். இரண்டுமே பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். படவில் ஏறி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுதே எவ்வளவு புயலானாலும் சரி, எவ்வளவு காற்றடித்தாலும் சரி, ஜலம் கொந்தளித்தாலும் ஆண்டவர் நம்மை அக்கறைப்படுத்தி விடுவார் என்கிற அந்த விசுவாசம் இருக்கும் வரை படவு எளிதாக அக்கறைப்பட்டுவிடும். அதை தாண்டி சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தை கைவிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அது நிமித்தமாய் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாமல் போகிறது. பேதுருவுக்கும் அதுதான் நேரிட்டது. வா என்றார், நடந்தார். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அமிழ்ந்து போனார். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் அமிழ்ந்து போகும் பொழுது எப்படி சீஷர்கள் நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருப்பதை இயேசு கண்டு ஜலத்தின் மேல் நடந்து அவரிடத்திலேயே கிட்ட வந்தாரோ, அதுபோல நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும்பொழுது அவர் கண்கள் சும்மா இருப்பதில்லை, நம்மேலேயே நோக்கமாய் அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்ய செல்லும் பொழுது அது நிமித்தமாக ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை, நம்முடனே கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதுபோல பேதுருவையும் வா என்று சொல்லிவிட்டார். அமிழும் பொழுது அவர் அற்ப விசுவாசியே என்று சொல்லி சொல்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே என்று சொல்கிறார். முதலாவது, என்னை இரட்சியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் முதலாவது நீ ஏன் விசுவாசிக்கவில்லை என்று கேட்பதில்லை, தன்னுடைய கையை நீட்டுகிறார். பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு கை தூரம்தான் இருந்தது. அந்த ஒரு கை தூரத்திற்குள்ளாக ஒரு விசுவாச சோதனை அவருக்கு நேரிட்டது. அமிழ்ந்து போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கரம் அவரை பிடித்து அமிழாதபடி தூக்கிற்று என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து மீண்டும் படகு வரை இருவரும் சேர்ந்தே கடலின் மேல் நடந்து வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பேதுருடைய கால்களும் ஆண்டவருடைய கால்களும் படகிலே பட்டவுடனே அந்த இறைச்சல்கள் அலைகள் எல்லாம் அமர்ந்து போயிற்று என்று பார்க்கிறோம். ஆண்டவர் விசுவாசத்தினாலே என்னையும் உங்களையும் அவருடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய பாதங்களுக்கு கீழாய் எப்படி கடல் அமைதலாயிற்றோ அதுபோல நமக்கு கீழாகவும் நம்மை சுற்றியுள்ள பிரச்சனை தரக்கூடிய சூழ்நிலைகள் அமர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்குள்ளே இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கால்களுக்கு கீழாய் அந்த பிரச்சனைகளை நாம் மட்டுப்படுத்த முடியும் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே சம்பவத்தை குறித்து மற்ற சுவிசேஷங்களிலே வாசிக்கும் பொழுது படகு உடனே அக்கறைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நொடி பொழுதிலே படகு அக்கறைப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
பெரியமானவர்களே, இந்த சம்பவம் அன்னை தினமும் நாம் இந்த உலகத்திலே நடப்பதற்கு தேவையான முழு காரியத்தையும் அது கற்றுத்தருகிற ஒரு சம்பவமாய் இருக்கிறது. ஊழியத்தின் நிமித்தமாய் அவனுடைய வார்த்தை நிமித்தமாக கடந்து போகும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டிலே சேரும் பொழுது அவ்விடத்து மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு தேவ வல்லமை அந்த இடத்திலே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டு தொட்டவர் யாவரும் சொஸ்தமானார்கள் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய தொடுதலை எப்பொழுதும் நமக்குள்ளாகி வைத்திருக்கிறார். நம்மை நமக்குள்ளாய் அவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை மண்பாண்டமாகிய நமக்குள்ளே வைத்திருப்பது எப்பொழுதும் நம்மோடு அவர் கலந்திருக்கிற ஒரு தன்மையை நமக்கு உணர்த்த வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய அந்த பகுதியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரத்தின் பலவீனங்களாக இருந்தாலும் சரி, சுகவீனங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, போராட்டத்திற்கும் சுகவீனத்திற்கும் இடையிலே உள்ள தூரம், அதை அந்த சுகவீனத்தை சுகப்படுத்தும் தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மரித்தவர்களை உயிரோடு எழும்பி நடக்க பண்ணுகிற அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனையிலே நாம் நம்முடைய வாழ்நாளை கடத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.